காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என கூறும் தமிழக அரசை கண்டித்து தமிழக கர்நாடக எல்லையான கிருஷ்ணகிரியை அடுத்த அத்திப்பள்ளி சுங்கச்சாவடி அருகே வாட்டாள் நாகராஜ் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்க நாம் கேட்கலாம். ஆனந்த் பாபு, மேலும் விவரங்கள். வணக்கம் சாம். கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டவும் காவிரியிலிருந்து தண்ணீர் கேட்கும் தமிழக அரசை கண்டித்து தமிழக கர்நாடக மாநில எல்லையான ஜூஜுவாடி அருகே அத்திப்பள்ளி என்னும் இடத்தில் கர்நாடகாவின் வாட்டல் நாகராஜ் தலைமையிலான கன்னட அமைப்பினர் திடீரென தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட கன்னட அமைப்பை சேர்ந்தவர்கள் கர்நாடகாவில் குடிக்கவும் விவசாயத்திற்குமே தண்ணீர் போதுமானதாக இல்லை என்கிற போது தமிழகத்திற்கு நாங்கள் எப்படி நீர் வழங்க முடியும், தமிழக அரசு காவிரி விவகாரத்தில் அரசியல் செய்து வருகிறது, பெங்களூருவில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிற போது பெங்களூர் மக்களின் கதி என்ன, அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் நிலை என்ன என்கிற கோஷங்களை முன்வைத்த கன்னட அமைப்பினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் படத்தை தேசிய நெடுஞ்சாலையில் கிழித்திருந்தவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டு தமிழக அரசு மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தேசிய நெடுஞ்சாலையில் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கர்நாடகா அத்திப்பள்ளி போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்த வாட்டல் நாகராஜ் உள்ளிட்ட கன்னட அமைப்பினரை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி சென்றனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து ஏற்பட்டது. இது குறித்து வாட்டல் நாகராஜ் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிக்கிற போது இது குறித்து தமிழக நடிகர்களான கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் காவிரி விவகாரத்தில் மௌனமாக இராமல் வாய் திறந்து பேச வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தண்ணீர் இருந்த பொழுது நாங்கள் வழங்கி வந்தோம், ஆனால் தண்ணீர் இல்லாத பொழுது தமிழக அரசு இதில் அரசியல் செய்வதில் எவ்வித நோக்கமும் இல்லை, அரசியல் செய்ய வேண்டாம் என வாட்டல் நாகராஜ் கேட்டுக்கொண்டு கைது செய்யப்பட்டவர்கள் தனியார் மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். ஷாம், செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.